வணக்கம் நண்பர்களே, நாளொரு கதை. கதை எண் 76, சிரிப்பும் அழுகையும். கதை சொல்பவர் எஸ் தண்டபாணி, பொள்ளாச்சி. அழகான அரண்மனை ஒன்றிலே ஒரு மன்னர் இருந்தார். அந்த அரண்மனையை விட அழகான ஒரு மாளிகை அந்த ஊரில் வேறு ஒருவன் கட்டியிருந்தான். அப்படி கட்டி முடித்ததில் அவன் அதிக பெருமை கொண்டிருந்தான். எத்தனையோ செல்வந்தர்கள் நம்மிடம் வந்து இந்த மாளிகையை விலைக்க கொடுங்கள், எவ்வளவு விலை சொன்னாலும் நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் என்று கேட்டு பார்த்தார்கள். நான் விருப்பத்திற்கு இல்லை என்று அவன் சொல்லிவிட்டான். ஏனென்றால் அவன் அதை சிறப்பாக கலை அம்சத்துடன் அரண்மனையைப் போல கட்டி முடித்திருந்தான். ஒரு நாள் அவன் எங்கேயோ வெளியூர் சென்று திரும்பி வந்து கொண்டிருந்தான். அப்போது அந்த மாளிகை தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அவன் பதறிப்போனான். விலைக்கு கேட்டு வாங்க முடியாதவர்கள் யாராவது தான் இதை செய்திருக்க வேண்டும், அல்லது மன்னரே செய்த சதியோ என்னவோ என்று குழம்பினான். இதனால் அவன் ஒரு மூலையில் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தான். அந்த சமயத்தில் அவனுடைய மூத்த மகன் அங்கே ஓடி வந்தான். அப்பா அப்பா அப்பா, அழாதீங்கப்பா, இந்த மாளிகையை நான் நேற்று இரவே நம் மன்னருக்கு விட்டுவிட்டேன். இதை கட்டி முடிக்க நமக்கு எவ்வளோ செலவானதோ அதே போல 3 மடங்கு அதிகமான விலைக்கு விட்டுவிட்டேன். கவலைப்படாதீர்கள், இதை விட அழகான மாளிகையை நாம் கட்டி புதிதாக கட்டிக்கொள்ளலாம் என்றான் அவன். இதை கேட்டதும் அழுது கொண்டிருந்த தகப்பன் அழுகையை நிறுத்தினான், சிரிக்க ஆரம்பித்து விட்டான். இதே இடத்தை நான் மன்னனிடமிருந்து விலைக்கு வாங்குவேன், இதை விட அழகான மாளிகையை கட்டுவேன் என்று சுற்றி நின்ற எல்லாரிடமும் சொல்ல ஆரம்பித்தான். இந்த சமயத்தில் அவனுடைய இளைய மகன் கள பரபரப்புடன் ஓடி வந்தான். விஷயத்தை அறிந்தான். பிறகு அவன், அப்பா, அண்ணன் சொன்னதெல்லாம் சரிதான், மன்னரிடம் விலை பேசியதெல்லாம் உண்மைதான், ஆனால் விற்றது பேச்சளவில் தான். இனிமேல் தான் பத்திரம் வாங்க எழுத வேண்டும், நீங்கள் கையெழுத்து போட வேண்டும், பிறகு பதிவு செய்ய வேண்டும், மன்னரிடம் பணம் வாங்க வேண்டும். அதற்காகத்தான் உங்களை எதிர்பார்த்து கண்டிருந்தோம், அதற்குள் நம் மாளிகை எரிந்துவிட்டது என்றான். சிரித்து கொண்டிருந்த தந்தை இப்போது சிரிப்பை நிறுத்தினான். மறுபடியும் சிறுவன் மாதிரி ஆட ஆரம்பித்து விட்டான். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? அந்த அழகான மாளிகை தன்னுடையது என்று நினைத்த போது அவனுக்கு அழுகை வந்தது. அது தன்னுடையது இல்லை என்று நினைத்த போது சிரிப்பு வந்தது. மறுபடியும் அது தன்னுடையதுதான் என்ற எண்ணம் வரும்போது அழுகை. எது எதிலிருந்து நீங்கி இருக்கிறாயோ அது அதிலிருந்து உனக்கு துன்பம் இல்லை என்கிறார் திருவள்ளுவர். உலகத்தில் இருங்கள், ஆனால் உலகத்தவராக இருக்காதீர்கள். உலகத்திற்குள் இருங்கள், உலகம் உங்களுக்குள் வந்துவிட அனுமதிக்காதீர்கள். விலகி இருங்கள், விழித்திருங்கள், மௌனமாக பார்த்திருங்கள் என்கிறார் ஒரு தத்துவஞானி. மீண்டும் நாளை மற்றொரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வாராகி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்களை நாடி கதைகள் வந்து வண்ணம் இருக்கும். நன்றி, வணக்கம்.